நண்பர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு லேர்னிங் அபவுட். இந்த வீடியோவில் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சிஹெச்எஸ்எல், அதாவது கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன், அதில் கேட்கக்கூடிய ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் கேள்விகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் சால்வ் பண்ணக்கூடிய க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் தி லேட்டஸ்ட் பேப்பர்ஸ், 20 அக்டோபர் 2020 ஷிஃப்ட் ஒன்ல கேட்கப்பட்ட கேள்விகள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். 12 அக்டோபர் அதுல ஷிஃப்ட் ஒன்ல கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து நான் வந்து ஏற்கனவே வந்து இங்கிலீஷ்ல சால்வ் பண்ணி அந்த வீடியோஸ் நம்ம சேனல் அவைலபிளா இருக்கு. அந்த வீடியோஸ்க்குண்டான லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். ஸோ இந்த பேப்பரை வந்து இதுல வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட் ஜென்ரல் அவேர்னஸ் இது வந்து தமிழ்ல வந்து நம்ம சேனல்ல போட போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா 25 கேள்விகள் இருக்குது. அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ் 25 கேள்விகள், குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட் 25 கேள்விகள், ஜென்ரல் அவேர்னஸ் 25 கேள்விகள், மொத்தம் 100 கேள்விகள், 200 மதிப்பெண். டோட்டல் டைம் டியூரேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 60 நிமிஷம் தான். கேள்விகள் எல்லாமே வந்து ஹையர் செகண்டரி லெவலில் தான் இருக்கும். ஏன்னா எக்ஸாம் பேரே வந்து கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் தான், ஹையர் செகண்டரி லெவலில் தான் இருக்கும். அண்ட் தெர் இஸ் அ நெகட்டிவ் மார்க், 1/4 நெகட்டிவ் மார்க் இருக்கு. தப்பான ஆன்சர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா 1/4 நெகட்டிவ் மார்க், அதாவது இப்போ ரெண்டு ஒரு கேள்விக்கு 2 மார்க் அப்படின்னா 0.5 நெகட்டிவ் மார்க் இருக்கும். ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்துருக்கூடிய சிலபஸ் இதுதான், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் சிலபஸ். ஸோ இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் இந்த 25 கேள்விகள் வந்து என்னென்ன தலைப்புல எவ்வளவு கேட்டாங்க அப்படிங்கறத வந்து நான் இங்க வந்து கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், அனாலஜிஸ், அது மீனிங் பேஸ்ட் அனாலஜிஸ்னா ஒப்புமைகள் ஒரே மாதிரி இருக்கிறது, சரிங்களா? ஸோ அது மாதிரி ஒவ்வொரு தலைப்புலையும் வந்து எவ்வளவு கேள்விகள் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பிளட் ரிலேஷன்ஷிப்ல ஒரு கேள்வி, இப்போ அந்த பேப்பர்ல பாத்தீங்கன்னா பிளட் ரிலேஷன்ஷிப்ல இந்த கேள்வியும் கேட்கல. ஸோ ஆர்த்தமெட்டிக்கல் இதில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அதில் 2 கேள்வி கேட்டிருந்தாங்க, அந்த மாதிரி. ஸோ மொத்தமாக வந்து 25 கேள்விகள். ஸோ எங்கெல்லாம் தேவையோ வீடியோவை பாஸ் பண்ணி நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்குங்க. ஸோ முதல் கேள்வி இதில் வந்து ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திடுறேன். என்னோட ஆரம்பகட்ட வீடியோஸ்ல வந்து நான் தமிழ்ல சால்வ் பண்ணக்கூடிய க்வெஸ்சன்ஸுக்கு வந்து கேள்விகள் வந்து, ஏன்னா எஸ்எஸ்சியில இங்கிலீஷ்ல தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விகளை இங்கிலீஷ்லயே வச்சிருந்தேன் நான். ஸோ அப்போ வந்து சில நண்பர்கள் வந்து கேள்விகளும் தமிழ்ல போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, அதனாலதான் கேள்விகளை தமிழ்ல போட்டிருக்கோம். மற்றபடி நம்ம ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேள்விகள் வந்து ஆங்கிலம் அல்லது ஹிந்தியில தான் வந்து இருக்கும், தமிழ்ல கேள்விகள் இருக்காது. இருந்தாலும் இங்கே வந்து நம்ம வந்து இது கத்துக்கிற ஒரு இடம் அப்படிங்கிறனால நம்ம வந்து தமிழ்லையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து மொழிபெயர்த்து கேள்விகளை வந்து மொழிபெயர்த்து போட்டிருக்கேன். ஸோ இந்த கேள்வியை பார்த்தோம் அப்படின்னா 4 வார்த்தைகள் வந்து கொடுத்துருக்காங்க, அதுல வந்து 3 வந்து ஒரே மாதிரியானது, 1 வந்து வேறுபட்டது. அந்த எது வந்து மாறுபட்டது அல்லது வேறுபட்டதோ அதை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும், சரிங்களா? இப்போ இதுல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க, அயோடின், புரோமைன், ஃப்ளோரைன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த அயோடின்னு புரோமைனு ஃப்ளோரைன் இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹாலோஜென்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, சரிங்களா? இதெல்லாமே வந்து நான் மெட்டல்ஸ், ஹாலோஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் மெட்டல்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரின், குளோரின், புரோமைன், அயோடின், ஆஸ்ட்ராடைன் இதெல்லாமே வந்து ஹாலோஜென்ஸ்னு சொல்லக்கூடிய நான் மெட்டல்ஸ். இதில் அயன் வந்து இட் இஸ் அ மெட்டல், அதாவது உலோகம். அயன் வந்து இட்ஸ் அ மெட்டல், உலோகம். ஸோ ஆன்சர் சாய்ஸ் 4, அயன் தான் வந்து முதல் கேள்விக்குண்டான பதில், அதுதான் வந்து மாறுபட்டது. ஸோ மற்றதெல்லாம் மற்ற 3 வந்து நான் மெட்டல்ஸ், வேற அயன் வந்து ஒரு மெட்டல். ஸோ அதுதான் வந்து முதல் கேள்விக்குண்டான பதில். 2வது கேள்வி, ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு பேப்பரை வந்து 4 வந்து, அது முதல்ல வந்து 2 மடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அது வந்து இன்னும் மடிச்சு அது வந்து 4 மடிக்கிறாங்க. மடித்ததுக்கப்புறம் வந்து அதில் வந்து ஹோல்ஸ் வந்து போடுறாங்க, அந்த ஹோல்ஸ் வந்து ஐ மீன் கட் பண்ணுறாங்க அந்த ஹோல்ஸ் உருவாகுது. அந்த கட் பண்ணதுக்கப்புறம் வந்து மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து பழைய மாதிரியே வந்து, அதாவது 4 வந்து மடித்ததுக்கப்புறம் திரும்ப வந்து அதை பழைய இது மாதிரியே வந்து விரிச்சிடுறாங்க. அந்த விரிச்சதுக்கப்புறம்
அதாவது திறந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த நாளா மடிச்சதுக்கு அப்புறம் வந்து திறக்கும்போது இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 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 ஃபுல் பேப்பரா இருக்கு சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இது வந்து ஒரு ஒரு பாதியா மடிக்கிறாங்க சரிங்களா. ஸோ இது வந்து இப்படி ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அதை மறுபடியும் மடிக்கிறாங்க. ஸோ அது வந்து லைக் நாலுல ஒரு பங்கு ஆயிடுது. அதை தான் வந்து இங்கே காமிச்சிருக்காங்க, அந்த நாலுல ஒரு பங்கு தான் வந்து இது சரிங்களா. இப்போ இதை அப்படியே நீங்க ரிவர்ஸ்ல வாங்க, இதை வந்து நீங்க இப்ப இந்த நாலாம் மடிச்சதுல இருந்து இந்த ரெண்டாம் மடிச்சதுக்கு இந்த பழைய ஸ்டேஜுக்கு திரும்ப போனா என்ன ஆகும், இங்க இருக்கக்கூடிய இந்த முக்கோண வடிவில் இருக்கிறது இல்லைங்களா, அது வந்து இந்த பக்கமும் விழுகும் இல்லைங்களா சரிங்களா. அதே மாதிரி இந்த முக்கோணம் இதே மாதிரி இங்க ஒண்ணு விழுகும். ஆக்சுவலா நமக்கு இந்த ஒரு முக்கோணமே போதும். ஸோ இந்த முக்கோணம் இங்க வந்து ஒரே மாதிரி இந்த மாதிரி ஒரு டார்க் ஷேடு வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல இது வந்து ஒரு இது. அதே மாதிரி நீங்க மறுபடியும் வந்து ஃபுல்லா விரிக்கும் போது அந்த நாலா மடிச்சது வந்து ஃபுல்லா விரிக்கும் போது என்ன ஆகும், இந்த பக்கமும் அந்த ஹாஃப் சர்க்கிள் மாதிரி ஒரு செமி சர்க்கிள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இந்த பக்கமும் வந்து வரும். நீங்க இதை வச்சே வந்து ஆன்சரை வந்து மார்க் பண்ணிடலாம் சரிங்களா. அதாவது இந்த இடத்துல ஒரு முக்கோணமும் இருக்கணும், இங்க ஒரு முக்கோணம் கண்டிப்பா. அதே மாதிரி இங்க ஒரு அரை சர்க்கிள், இங்க ஒரு அரை சர்க்கிள், இது பார்க்கும்போது முழு சர்க்கிள், ஆக்சுவலா வந்து இது ஒரு அரை சர்க்கிள், இது ஒரு அரை சர்க்கிள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் மூணு. இது வந்து முதல் படம், இது வந்து ரெண்டாவது படம், இது வந்து மூணாவது படம், இது நாலாவது படம். ஸோ இந்த மூணாவது படம் தான் வந்து இந்த கேள்விக்கு உண்டான பதில். ரொம்ப எளிமையான கேள்வி. நீங்க விரிக்கும் போது இது இங்க ஒரு உங்களுக்கு ஒரு முக்கோணம் இருக்கா, இங்கேயும் ஒரு முக்கோணம் வந்து அது பிரிக்கும் போது அங்கேயும் ஒரு முக்கோணம் வரணும். அதே மாதிரி அது ஃபுல்லா பிரிக்கும் போது இங்க உள்ள செமி சர்க்கிள் ஹாஃப் சர்க்கிள் வந்து இந்த சைடும் வந்து வரணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் த்ரீ தான் வந்து ரெண்டாவது கேள்விக்கு உண்டான பதில். இப்ப மூன்றாவது கேள்வி, இப்போ மூன்றாவது கேள்வி. ஸோ ஏ மற்றும் பி ஆகியவர்கள் சிஎன் சகோதரர்கள் அப்படின்னா, இப்போ ஏ பி ரெண்டு பேரும் வந்து சியோடைய பிரதர்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேருமே மேல், ஏவும் மேல் பியும் மேல். அப்புறம் என்ன சொல்றாங்க, டி மற்றும் இன் மகன் வந்து பி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ டிஎன்இ இவங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டிஎன்இ அவங்களுடைய பிள்ளைகள் தான் வந்து ஏபிசி வந்து மூணு பேரும் டிஎன்இயோட பிள்ளைகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எஃபின் மகள் டி அப்படின்னா, ஸோ டி தான் வந்து ஒய்ஃப், இ வந்து ஹஸ்பண்டு சரிங்களா. எஃப் உடைய மகள் வந்து டி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எஃபின் மகன் வந்து மன்னிக்கணும், இன் மாமனார் வந்து பி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எஃப் பி அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. ஸோ பி வந்து மாமனார் அப்படின்னா பி தான் வந்து ஹஸ்பண்டு. ஸோ பி வந்து டியோடைய அப்பா, எஃப் வந்து எஃப்பும் பியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அவங்க ரெண்டு பேரும் வந்து டியோடைய பெற்றோர்கள் சரிங்களா, இயோடைய மாமனார் மாமியார். இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, வாட் இஸ் ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஏ டு பி. மன்னிக்கணும், தமிழ்ல வந்து அது கொஞ்சம் தப்பாயிருச்சு. ஆக்சுவலா கேள்வி என்னன்னா, வாட் ஹவு இஸ் ஏ ரிலேட்டட் டு பி, அதுதான் இங்க கேள்வி சரிங்களா. வாட் இஸ் ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஏ டு பி அப்படின்னா, ஹவு இஸ் ஏ ரிலேட்டட் டு பி, அதுதான் வந்து கேள்வி. அப்போ நம்ம இதை எப்படி பார்க்கலாம்னா, பியுடைய மகள் வந்து டி, பியுடைய மகள் வந்து டி, டியுடைய மகன் வந்து ஏ சரிங்களா. அப்போ பியுடைய பேரன், பேரன் தான் வந்து ஏ. ஸோ ஆன்சர் வந்து கிராண்ட்சன் தான் வந்து மூன்றாவது கேள்விக்கு சரியான பதில் வந்து கிராண்ட்சன். நாலாவது கேள்வி. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் வரும்போது நாம் என்னுடைய முன்னாடி வீடியோஸ்ல சொன்ன மாதிரி இந்த ஆல்பபெட் பேஸ்ட் க்வெஸ்சன்ஸ் வரும்போது முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஆல்பபெட் இதை வந்து நம்ம லிஸ்ட் பண்ணிட்டோம்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இப்ப எந்தெந்த ஆல்பபெட் என்னென்ன நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜி உடைய பொசிஷன் வந்து 7, ஏ 1 நமக்கு தெரியும், ஐ வந்து 9, ஆர் வந்து 18, எல் வந்து 12, சரிங்களா. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டும் ஒரு பேரா இருக்கு, அதாவது ஜிஎல் ஜியும் எல்லும் ஒரு பேரா இருக்கு, சரிங்களா. அதே மாதிரி ஏவும் ஆறும் ஒரு பேரா இருக்கு, கூட்டுத்தொகை 19 வருது. அதே மாதிரி ஐயும் இந்த கேள்விக்குறியும் ஒரு பேரா இருக்கணும், சரிங்களா. அதாவது ஜி பிளஸ் எல் 19, ஏ பிளஸ் ஆர் 19, அதே மாதிரி ஐ பிளஸ் கேள்விக்குறி 19 வரணும். ஐ வந்து 9 அப்படின்னா 10வது வந்து ஜே. ஸோ ஆன்சர் வந்து ஜே தான் இந்த கேள்விக்கு உண்டான பதில், ஆன்சர் சாய்ஸ் 1. 4வது கேள்வி ஜே தான் வந்து இந்த கேள்விக்கு உண்டான பதில். 5வது கேள்வி, இங்க வந்து ஒரு 3 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் 3 நம்பர்ஸ் இருக்கு, அது 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 கண்டிஷன்ல சாட்டிஸ்ஃபை பண்ணாத நம்பர்ஸ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னா, 3வது நம்பருடைய சம் ஆஃப் தி டிஜிட்ஸ், சரிங்களா, 3வது நம்பருடைய சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்பருடைய 2x, சரிங்களா. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் என்னங்க, 3. இப்போ நம்ம இதெல்லாம் எழுதிடலாம், சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் இது 3, 9, 6, இது வந்து 4, 12, 8, இது 2, 6, 3, இது 3, 9, 6. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, 3வது என்னுடைய சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் வந்து முதல் என்ன விட 2 மடங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆன்சர் சாய்ஸ்ல அது சாட்டிஸ்ஃபை ஆகுது, இங்க 3 இருக்கு, இங்க 6 இருக்கு. 2வதுலயும் சாட்டிஸ்ஃபை ஆகுது, இங்க 4 இருக்கு, இது 8 இருக்கு. 4வதுலயும் சாட்டிஸ்ஃபை ஆகுது, இங்க 3 இருக்கு, இங்க 6 இருக்கு, சரிங்களா. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் 3வது ஆப்ஷன்ல இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. ஸோ இதுதான் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ இதுதான் வந்து நம்ம கேள்விக்கு உண்டான பதில். நீங்க மார்க் பண்ணிட்டு அடுத்த கேள்விக்கு நான் வந்துடலாம், சரிங்களா. மறுபடியும் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை. பட் நீங்க அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2வது நம்பர் இருக்கு இல்லைங்களா, 2வது நம்பருடைய சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் வந்து முதல் நம்பரோட சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் விட 3 மடங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆன்சர் சாய்ஸுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. பட் நீங்க அதெல்லாம் செக் பண்ணி எக்ஸாம்ல வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நீங்க ஒன்ஸ் ஒரு யூனிக் ஆன்சர் கிடைச்சாலே நீங்க அடுத்த கேள்விக்கு போயிடுறதா வந்து பெஸ்ட். ஏன்னா 60 நிமிஷம் தான் இருக்கு, 100 கேள்விகள் வந்து நீங்க சால்வ் பண்ணணும். ஸோ இந்த கேள்வியில் என்ன சொல்றாங்கன்னா, 8வது நம்பரும் 4வது நம்பரும் இன்டர்சேஞ்ச் பண்ணிடுறாங்க, அதே மாதிரி பிளஸ்ஸும் இன்டூவும் இன்டர்சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அது இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் எது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும், எந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னாகும், 12 + 8 × 4 தட் இஸ் ஈக்குவல் டு 34, அது கரெக்டா அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி 6 × 4 + 8 அது 34 அப்படின்னு கேட்குறாங்க. 2 + 8 × 4 அது 34 அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை 4 × 2 + 8 இது 34 அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இது 44 வரும், அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா 32 வரும், இது பார்த்தீங்கன்னா இது 16 எழுதிட்டேன், சரிங்களா. இது 34 கிடையாது, இது வந்து 16. ஸோ இதுதான் வந்து சரியான பதில், 8 × 4 = 32, 32 + 2 = 34. ஸோ 3வது ஆன்சர் சாய்ஸ் தான் வந்து சரியான ஆன்சர் சாய்ஸ். 6வது கேள்விக்கு உண்டான பதில் வந்து ஆப்ஷன் 3. 7வது கேள்வி, ஒரு டைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்னென்ன பண்ணுறோம், இது வந்து 1, இது வந்து 3, இது 5. அதே மாதிரி இன்னொரு பொசிஷன் காமிச்சிருக்காங்க, 2 பொசிஷன் காமிச்சிருக்காங்க, சரிங்களா.
இப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, நாலாவது எண்ணுக்கு நேர் எதிரா வந்து எது இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்க என்ன பண்ணிருக்காங்க, இப்போ ரெண்டு பொசிஷன் காமிச்சிருக்காங்க இல்லைங்களா. சோ நமக்கு வலது பக்கம் வந்து இந்த அஞ்சு இருக்கு முதல் பொசிஷன்ல, ரெண்டாவது பொசிஷன்ல வலது பக்கம் அஞ்சுதான் இருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒன் சைடு டேர்ன் பண்ணிருக்காங்க, ஒரு சைடு அப்படியே வந்து டேர்ன் பண்ணிருக்காங்க. அப்போ இங்க நமக்கு ஃப்ரண்ட் வியூல இருந்தது ஒன் வந்து, ஃப்ரண்ட் வியூல இருந்த வந்து ஒன்னா நம்பர் வந்து இங்க டாப் வியூ வந்துருச்சு. அப்ப என்ன ஆயிருக்கும், அப்போ மூணாவது நம்பர் எங்க போயிருக்கும், மூணாவது நம்பர் வந்து டாப் வியூல இருந்த மூணாவது நம்பர் வந்து பேக் சைடு போயிருக்கும், அப்ப பின்னாடி இங்க வந்திருக்கும் சரிங்களா. நமக்கு ஃப்ரண்ட்ல நாலு இருக்கு பேக்ல மூணு இருக்கு அப்படின்னா, இங்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, நாலுக்கு நேர் எதிரில் எது இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மூணாவது தான். ஸோ ஃப்ரண்ட்ல இருக்க ஒன்னு வந்து அடுத்த பொசிஷன்ல வந்து டாப்புக்கு வந்துருச்சு, அப்ப டாப்ல இருந்த மூணு என்ன ஆகும், அது வந்து அப்படியே பேக் சைடு போயிருக்கும். ஸோ நம்ம இந்த புது வியூ ரெண்டாவது வியூல வந்து நாலு வந்து முன்னாடி இருக்குன்னா அதுக்கு நேர் பின்னாடி வந்து மூணு இருக்கு. ஸோ அதுதான் வந்து இந்த கேள்விக்குண்டான பதில், ஏழாவது கேள்வி மூணு. எட்டாவது கேள்வி வந்து அனாலஜி பேஸ்டு, மீனிங் பேஸ்ட் அனாலஜி, ஒப்புமை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மலேரியா பாரசைட் ஸ்டொமக் கல்ச்சர் அதாவது வயிற்றுப்புண் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மலேரியா வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பிளாஸ்மோடியம் பாரசைட் அப்படிங்கிற இது மூலமா வந்து உருவாகிற வந்து நோய் தான் வந்து மலேரியா. அது வந்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இந்த இன்ஃபெக்டட் மஸ்கிட்டோஸ் வந்து பைட் பண்றதுனால வந்து வருது. ஸோ ஆனால் இந்த மலேரியாங்கிறது பிளாஸ்மோடியம் பாரசைட் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம அதனாலதான் வந்து இந்த பாதிப்பு வந்து வருது. அதே மாதிரி ஸ்டொமக் அல்சர்ஸ் வந்து ஒரு வகையான பாக்டீரியா, அதாவது பாக்டீரியா அதாவது ஹெலிகோபாக்டர் பைலோரி அப்படின்னு சொல்றாங்க, அந்த பாக்டீரியானால தாக்கப்படுறது, அந்த பாக்டீரியா தாக்குதல்னாலதான் வந்து நமக்கு வந்து வயிற்றுப்புண் வந்து ஏற்படுது. ஸோ எட்டாவது கேள்விக்கு பதில் வந்து ஆப்ஷன் டூ, பாக்டீரியா. ஒன்பதாவது கேள்வி, கண்ணாடியில வரக்கூடிய மிரர் இமேஜ் பிம்பம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விகளை பொறுத்த வரைக்கும் நீங்க அஃப்கோர்ஸ் ஆப்ஷன்ஸை பார்க்கணும், அதே சமயத்துல சில விஷயங்கள் வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது கண்ணாடி பிம்பத்தை பொறுத்த வரைக்கும் மேல உள்ளது மேலதான் இருக்கும், கீழே உள்ளது கீழே தான் இருக்கும், அது ஓகே. ஆனா இடது பக்கம் உள்ளது வலது பக்கமும், வலது பக்கம் உள்ளது வந்து இடது பக்கமும் வந்து மாறி வந்துடும். அப்போ இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு சிமெட்ரிக், இந்த ஆரோங்கிறது வந்து ஒரு சிமெட்ரிக், அதாவது நீங்க மிரர் இமேஜ்ல அதே மாதிரிதான் விழுகும். ஆனா இங்க வந்து இடது புறம் இருக்கிறது மிரர் இமேஜ்ல வலது புறம் வந்துடும். ஓகே, பாட்டம்ல இங்க பாட்டம்ல இருக்கிறது பாட்டம்ல தான் இருக்கும், இங்க இடது புறம் இருக்கிறது வாங்க வலது புறம் வந்துடும். நீங்க ஆப்ஷன்ஸ் செக் பண்ணீங்கன்னா இந்த மூணாவது இது வந்து ஒன்னு, இது ரெண்டு, இது மூணு, இது நாலு, இந்த மூணாவது ஆப்ஷன் மட்டும்தான் வந்து இங்க இடது புறம் உள்ளது வந்து வலது புறம் வந்துருச்சு. ஸோ அதுதான் வந்து இந்த கேள்விக்கு உண்டான பதில். நீங்க வேற எதையுமே வந்து பார்க்க வேண்டாம், மற்றது எல்லாமே நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். பட் எக்ஸாம்ல ஏதோ ஒன்று நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாலே நீங்க அடுத்த கேள்விக்கு போயிடலாம். பத்தாவது கேள்வி, இது ஒரு ரொம்ப ஒரு பாப்புலரான கேள்வி. இந்த ஃபிகர்ல உள்ள எத்தனை முக்கோணங்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கவுண்ட் பண்ணணும், ட்ரையாங்கிள்ஸ் கவுண்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஷார்ட்கட் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க, ஒன்னு ரெண்டு மூணு நாலு இல்லைங்களா. இப்ப வந்து இத அப்படியே கூட்டி எடுத்துருங்க, அவ்வளவுதான், ஆட் பண்ணுங்க, ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ பிளஸ் ஃபோர் டென். ஸோ மொத்தமா வந்து பத்து ட்ரையாங்கிள் வந்து இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் த்ரீ, டென் இஸ் தி ஆன்சர் ஃபார் தி டென்த் க்வெஸ்சன். பதினோராவது கேள்வி, சி இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இந்த பொசிஷன்ஸ் நான் யூஸ்வலா யூஸ் பண்ற பொசிஷன்ஸ் வந்து தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் வந்து ஒரு லெட்டர் அசைன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இப்ப ஏ அப்படின்னா நீங்க பார்க்கலாம், ஏ அப்படின்னா ஏழு அப்படின்னு அசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்க்கலையும் ஏவோட வேல்யூ ஏ தான், ஏழு தான். ரோட்லயும் ஏவோட வேல்யூ வந்து ஏழு தான் சரிங்களா. அதே மாதிரி லேட்லயும் வந்து ஏவோட வேல்யூ வந்து ஏழு தான் சரிங்களா. ஸோ அது மாதிரிதான் இருக்கு. இப்ப நமக்கு என்ன வேணும், லார்டு வேணும் இல்லைங்களா. ஸோ லார்டு வந்து எல்ல வந்து என்னன்னு மார்க் பண்ணிருக்காங்க, எல் வந்து டூன்னு எழுதியிருக்காங்க. ஸோ இங்க லேட்ல எல் இருக்கு, எல்ல டூன்னு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி ஓ
ஓ வந்து அஞ்சுன்னு எழுதியிருக்காங்க. இப்போ நீங்க ரோட்ல பாத்தீங்கன்னா ஓ அஞ்சு, பாண்ட்ல பார்த்தாலும் ஓ வந்து அஞ்சு, ஆர் பாட்டில் பார்த்தோம்னா ஆர் வந்து மூணு, சரிங்களா. அதே மாதிரி இப்போ என்ன வேணும், டி வேணும், டி வந்து பாண்டில் வந்து டி வந்து நாலு. ஓகே, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஒன்று 2534 அதுதான் வந்து இந்த கேள்விக்கு உண்டான பதில். 12வது கேள்வி கோடிங் டி கோடிங். ஸோ இப்போ விக்டரி வந்து வி எக்ஸ், வி எங்கே இருக்கு, வி வந்து இங்கே இருக்கு வி எக்ஸ். ஸோ பிளஸ் டூ, முதல் எழுத்து வந்து பிளஸ் டூ. அதுக்கப்புறம் ஐஜி, ஐ வந்து ஐஜி மைனஸ் டூ. அப்புறம் சி இருக்கு, சி வந்து இ ஆகுது. அப்போ இங்கே என்ன ஆகுது, பிளஸ் டூ மைனஸ் டூ பிளஸ் டூ மைனஸ் டூ பிளஸ் டூ மைனஸ் டூ பிளஸ் டூ, சரிங்களா. ஒய் ஒய் பிளஸ் ஒன் இசட், இசட் பிளஸ் ஒன் ஏ, அப்படி வருது. இப்போ கிண்டில் கே வந்து கே பிளஸ் டூ வந்து எம். ஓகே, ஐ மைனஸ் டூ வந்து ஜி, என் பிளஸ் டூ வந்து பி. ஓகே, இங்கேயே நமக்கு ஆன்சர் வந்துடுது ஆப்ஷன் ஒன்று, பட் இருந்தாலும் நம்ம எழுதிடலாம். ஸோ பி என் சி. ஸோ பிளஸ் டூ மைனஸ் டூ பிளஸ் டூ மைனஸ் டூ ஆல்டர்னேட் டேர்ம்ஸ்க்கு மாறிட்டு போகுது. ஸோ இதுதான் வந்து இந்த கோடிங் டி கோடிங் உண்டான பதில் 12வது கேள்வி. 13வது கேள்வி ஒரு அனாலஜி பேஸ்டு க்வெஸ்சன், நம்பர் பேஸ்ட் அனாலஜி. ஸோ இதுவும் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். 29, 29 ஸ்கொயர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 841, 841 மைனஸ் 3 வந்து 838. 14 ஸ்கொயர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 196, 196 மைனஸ் 3 193. ஆன்சர் ஆப்ஷன் 4 அதுதான் வந்து இந்த கேள்விக்கு உண்டான பதில். மீண்டும் ரொம்ப ஒரு எளிய கேள்வி. ஸோ இங்கே வந்து ஸோ இது வந்து ஒரு அவ்வளோவா வந்து ஒரு ஒரு திருப்தி இல்லாத ஒரு ஒரு பதில் தான் இங்கே கிடைக்குது. இப்போ இந்த பொசிஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 11 4 16 5 20 6 24. இப்போ எத்தனை எழுத்து இருக்கு, இப்போ சிக்கு கேக்குன உடல் எத்தனை எழுத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 7 எழுத்து இருக்கா. ஸோ சி, ஸோ பிட்வீன் சி அண்ட் கே 7 எழுத்து இருக்கு, பிட்வீன் டி அண்ட் பி 11 எழுத்து இருக்கு, பிட்வீன் இஎன்டி 14 எழுத்து இருக்கு, பிட்வீன் எஃப் அண்ட் எக்ஸ் வந்து 17 எழுத்து இருக்கு, சரிங்களா. ஸோ மற்ற மூணு ஆப்ஷன்ல வந்து ஆட் நம்பர் ஆஃப் ஒற்றைப்படையா வந்து இருக்கு, இதுல மட்டும் ஈவன் நம்பரா இருக்கு. ஸோ அதனால இது ஆன்சர், சரிங்களா. ரொம்ப கன்வின்சிங்கா இல்ல, பட் இருந்தாலும் வந்து இது தவிர வந்து பாத்தீங்கன்னா வேற பாசிபிலிட்டிஸ் எதுவும் வரல. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா அந்த ரெண்டு எழுத்துக்கும் உள்ள எத்தனை, ரெண்டு எழுத்துக்கு நடுவில் எத்தனை எழுத்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஒன்று, ஆப்ஷன் ரெண்டு, ஆப்ஷன் நாலு, இது மூணு பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படையாக இருக்கு. மூன்றாவது ஆப்ஷன் மட்டும் வந்து ரெட்டப்படையாக இருக்கு. ஸோ அதனால வந்து இடி ஆப்ஷன் 3 அதுதான் வந்து 14வது கேள்விக்கு உண்டான பதில். 15வது கேள்வி, இது ஒரு ஈஸியான கேள்வி. ஸோ பியோட நம்பர் பார்த்தோம்னா 2 4 6, டிஹெச்எல் வந்து 4 8 12, அடுத்து வந்து 6 12 18, அடுத்து என்ன வரணும், 8, அதாவது 2 4 6 1 2 3 இன்ட்டு 2 வருது, 1 2 3 இன்ட்டு 4, 1 2 3 இன்ட்டு 3, அப்புறம் 1 2 3 இன்ட்டு 4, ஐ மீன் 1 2 3 இன்ட்டு 8 வரணும். அதாவது இது வந்து 1 2 3 இன்ட்டு 2 இன்ட்டு 4 இன்ட்டு 6, அடுத்து வந்து இன்ட்டு 8 வரணும். அப்போ 8 16 24, 8வது எழுத்து ஹெச், 16வது எழுத்து பி, 24வது எழுத்து எக்ஸ். ஸோ ஆப்ஷன் 3 ஹெச்பிஎக்ஸ். ஸோ 2 4 6 4 8 12 6 12 18 8 16 24, இதெல்லாமே வந்து ஈஸியாக வந்து நம்ம கெஸ் பண்ணுற மாதிரி நம்பர்ஸ் தான். 15வது கேள்வி. அடுத்தது வந்து ஒரு அனாலஜி, மீனிங் பேஸ்ட் அனாலஜி. இது நம்ம தமிழ் படுத்தினாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு இந்த பயோரியா அப்படின்னா என்னன்னு தெரிலன்னா கொஞ்சம் சிரமம்தான், பட் தமிழ் படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மயோபியாங்கிறது உங்களுக்கு தெரியும், கிட்ட பார்வை.
ஸோ அது வந்து கண் ரிலேட்டட். அதே மாதிரி இந்த பயோரியா அந்த சீல்பல் நோய்ங்கிறது என்னன்னா ஒரு மாதிரி இந்த மஞ்சள் அடிச்ச மாதிரி பல்லுல வருது இல்லைங்களா, அதுதான் வந்து அந்த சீல்பல் நோய் பயோரியா அப்படிங்கிறது வந்து இந்த மஞ்சள் அடிச்ச மாதிரி பல்லுல ஆகிறது. அது வந்து என்னன்னா வீக்கனிங் ஆஃப் கம்ஸ், அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு நோயும் கூட. 16th கேள்வி, ஆப்ஷன் 2 கம்ஸ். 17th கேள்வி, ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஸோ 4² - 1³ அது வந்து 15, 7² - 3³ அது வந்து அதாவது 49 - 27 அது வந்து 22, இங்கே வந்து 16 - 1 - 15. ஸோ x² - 4³ அது வந்து 57 இருக்கணும். ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணிடலாம் ஆன்சர் சாய்ஸ்லேருந்து. ஸோ x² = 57 + 4³ 64. ஸோ x² = 121 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து 11. ஆன்சர் ஆப்ஷன் 2. 17th கேள்வி, 18th கேள்வி, ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி. ஆடு ஒன் அவுட் கேட்டிருக்காங்க சரிங்களா, இந்த சீரீஸ்ல எது வரக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க அதை பார்த்தோன்னே கெஸ் பண்ணிடலாம். இப்போ 1, 4 1² - 2² - 3² இங்க வந்து 5² - 6² இருக்கு சரிங்களா. ஸோ இங்க வர வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னா 4² - 16 வந்திருக்கணும், ஆனா 16 வரல, 15 இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஆட் ஒன் அவுட். ஆன்சர் ஆப்ஷன் 3, 15 தான் வந்து 18th கேள்விக்குண்டான. 19th கேள்வி, 3 ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, கிரிக்கெட், ஹாக்கி, கபடி. கிரிக்கெட்டை வந்து வட்டமாக சர்க்கிளில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, ஹாக்கியை வந்து ரெக்டாங்கிளில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, கபடியை வந்து ட்ரையாங்கிளில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ரெண்டு கேம் மட்டும் விளையாடுறவங்கள வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு கேம் அப்படிங்கும்போது அதாவது வந்து கிரிக்கெட்டும் ஹாக்கியுமா இருக்கலாம், இல்லை கிரிக்கெட்டும் கபடியுமா இருக்கலாம், இல்லை கபடியும் ஹாக்கியுமா இருக்கலாம் சரிங்களா. ஸோ கிரிக்கெட்டும் ஹாக்கியும் அப்படின்னா சர்க்கிளுக்கும் ரெக்டாங்கிளுக்கும் எது காமன் பார்க்கணும், இந்த 5 மட்டும்தான் ஓகேங்களா. அப்போ கிரிக்கெட்டுக்கும் கபடிக்கும், இப்போ கிரிக்கெட்டு கபடி பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 வந்து காமன் தான், ஆனால் அது வந்து ஹாக்கிக்கும் காமனாக இருக்கிறனால அதை வந்து நம்ம எடுத்துக்க முடியாது சரிங்களா, அது 0 தான். கிரிக்கெட் ஹாக்கி கிரிக்கெட்டும் கபடிக்கு மட்டும் காமனாக இருக்கிறது வந்து எதுவுமே வந்து கிடையாது. அதே சமயத்தில் கபடி ஹாக்கி அதாவது இந்த ரெக்டாங்கிளுக்கும் ட்ரையாங்கிளுக்கும் என்ன காமன் பார்த்தா இந்த 6, அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 5 + 6 = 11, ஆப்ஷன் 3, 11 தான் வந்து ஆன்சர். எனி 2 ஆஃப் தி 3 ஸ்போர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 5 + 6 = 11. 20th கேள்வி, இது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்வி. இப்போ இந்த 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷன் வந்து ஒரே மாதிரி இருக்குது, வேறுபட்ட ஒன்று இது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நம்ம டக்குன்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா எஸ்பெஷலி இந்த 4th ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 192 × 2 வந்து 384, 192 × 3 வந்து 576. இங்கேயும் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் வருது, ஆனால் ஆப்ஷன் 2 & 3 அது மாதிரி வர்றதில்லை சரிங்களா. ஸோ இது என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷன்ல 1 - 9 வரைக்கும் எல்லா நம்பரும் இருக்கு, இந்த ஆன்சர் சாய்ஸ்லயும் 1 - 9 வரைக்கும் எல்லாமே இருக்கு, இங்க 1 - 9 வரைக்கும் எல்லாமே இருக்கு, இங்க வந்து பாத்தீங்கன்னா 7 நம்பர் வந்து இல்ல, 6 வந்து 2 தடவை வந்திருக்கு, 6 நம்பர் வந்து 2 தடவை வந்திருக்குது, 7 நம்பர் வந்து மிஸ்ஸிங் சரிங்களா. ஸோ இதுதான் ஆட் ஒன் அவுட். ஸோ மற்ற 3 ஆப்ஷன்ஸுமே வந்து 1 - 9 எல்லா டிஜிட்ஸும் இருக்குது, 3rd ஆப்ஷனில் நம்பர் 7 வந்து மிஸ்ஸிங்கு, 6 வந்து 2 தடவை வந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து இந்த கேள்விக்கு உண்டான பதில். இந்த கேள்வி வந்து அந்த சிம்பிள் அப்படியே வந்திருக்கணும், இது ஈஸி டு கெஸ், இதில் வந்து அப்படியே இருக்குது. இந்த 4th படத்தில்
இந்த இமேஜ் அப்படியே இருக்கு. ஸோ கேள்வியில் உள்ளது அப்படியே நான் பதிலையும் காமிச்சிருக்கேன். ஸோ 21வது கேள்வி ஆன்சர் சாய்ஸ் 4 தான் வந்து சரியான பதில். 22வது கேள்வி வந்து ஒரு சிலாஜிசம் கேள்வி. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க, எது பதில் அப்படின்னு பார்த்துடலாம். சிலாஜிசம் ஆஸ் யூஷுவல் வந்து வெண்டகிராம்ஸை வச்சு நம்ம கொண்டு போயிடலாம். மோஸ்ட் டீச்சர்ஸ் ஆர் விமன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டீச்சர்ஸ் இருக்காங்க, மோஸ்ட் டீச்சர்ஸ் ஆர் விமன் அப்படின்னா இது வந்து டீச்சர் சர்க்கிள், இது வந்து விமன் சர்க்கிள், இப்படி வரைஞ்சிக்கலாம். சம் விமன் ஆர் மேனேஜர்ஸ், சம் விமன் ஆர் மேனேஜர்ஸ்னா நீங்கள் வந்து சம் விமன் ஆர் மேனேஜர்ஸ் இப்படி எழுதலாம், இல்லை டீச்சர் இருக்காங்க விமன் இருக்காங்க. ஓகே, இந்த டீச்சர் சர்க்கிளையும் ஓவர்லேப் ஆகிற மாதிரி, இந்த மேனேஜர் சர்க்கிள் வந்து டீச்சர் சர்க்கிளையும் ஓவர்லேப் ஆகிற மாதிரி. ஸோ ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ முதல் கன்க்ளூஷன் என்ன, சம் மேனேஜர்ஸ் ஆர் விமன். இப்போ நீங்க கேஸ் 1 எடுத்துக்கிட்டாலும் சரி, ஓகே இந்த கேஸ் 1 எடுத்துக்கிட்டாலும் சரி, கேஸ் 2 எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த சம் விமன் ஆர் மன்னிக்கணும், சம் மேனேஜர்ஸ் ஆர் விமன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அது ட்ரூ தான். சம் மேனேஜர்ஸ் ஆர் விமன் அப்படின்னா, இப்போ இந்த மேனேஜர் சர்க்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல சில மேனேஜர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்லயே விமன் தான், இந்த ரெண்டாவது கேஸ்லயும் வந்து சம் மேனேஜர்ஸ் ஆர் விமன். ஸோ அது முதல் கன்க்ளூஷன் டெஃபினெட்லி ட்ரூ. ஸோ கன்க்ளூஷன் 1 டெஃபினெட்லி ஃபாலோஸ். சம் டீச்சர்ஸ் ஆஃப் மேனேஜர் வந்து இந்த முதல் கேஸ்ல அது பாசிபிலிட்டி இல்லை. ஸோ சம் டீச்சர்ஸ் ஆஃப் மேனேஜர் வந்து முதல் கேஸ்ல இல்லை, ஆனால் ரெண்டாவது கேஸ்ல இருக்கு, சரிங்களா? ஸோ இது வந்து டெஃபினெட்லி நாட் ட்ரூ. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல அது வந்து ட்ரூ, செகண்ட் கேஸ்ல இட் இஸ் நாட் ட்ரூ. ஸோ இது வந்து டெஃபினெட்லி நாட் ட்ரூ. ஸோ அது இட் இஸ் நாட் ஷுர், சரிங்களா? இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு தெரியல, சரிங்களா? ஸோ மல்டிபிள் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நமக்கு டெஃபினட்டா தெரிஞ்சது என்ன, ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ், ஆன்சர் ஆப்ஷன் 1 தான் வந்து 22வது கேள்விக்கு உண்டான பதில். 23வது கேள்வி மறுபடியும் ரொம்ப ஒரு எளிமையான கேள்வி. 4 அதை பார்த்தோன்னே ஆன்சர் அடிச்சிடலாம். 4, 8, 16 அதுக்கப்புறம் 32, அதாவது 2 மல்டிப்ளை ஆகிட்டே போகுது. டிஃபரன்ஸ் வந்து 4 × 2 = 8, 8 × 2 = 16, 16 × 2 = 32, 34, 32 = 66. ஆன்சர் சாய்ஸ் 3. 24வது கேள்வி, 1 to 100 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் எழுதும்போது எத்தனை தடவை நம்ம வந்து 6 வந்து எழுதுறோம்? இது வந்து நம்ம ரெண்டு விதமாக போடலாம். ஒன்று வந்து மேனுவலாகவே நம்ம கவுண்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன, இப்போ 6, 16 இப்படியே நம்ம வந்து 96 வரைக்கும் எண்ணணும் அப்படின்னா 10 வரும், சரிங்களா? இது வந்து நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், யூனிட் டிஜிட்டை மட்டும் கவுண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி நீங்கள் வந்து 60 டென்ஸ் டிஜிட், 60, 61 இப்படி நீங்கள் 69 வரைக்கும் கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா டென்ஸ் டிஜிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ மொத்தம் 20. அதுதான் வந்து இந்த கேள்விக்கு உண்டான பதில், ஆன்சர் ஆப்ஷன் 1, சரிங்களா? இல்லை நீங்கள் வந்து இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் மாதிரி அந்த ஸ்டைலில் வந்து பண்ணணும் அப்படின்னு, அந்த மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதே இதை வந்து நம்ம கொஞ்சம் குயிக்காக எழுதுகிற மாதிரி பண்ண போகிறோம், அவ்வளோதான். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து இது வந்து யூனிட் டிஜிட்டு, இது வந்து டென்ஸ் டிஜிட் அப்படின்னா, இப்போ யூனிட் டிஜிட், இப்போ டென்ஸ் டிஜிட்டில் என்ன வரலாம், 0 to 9 அது வந்து 10 பாசிபிலிட்டி, யூனிட் டிஜிட் வந்து 6 மட்டும்தான். ஸோ 10 × 1 = 10 அல்லது யூனிட் டிஜிட்ல வந்து எந்த நம்பர் வேணாலும், 0 to 9 எந்த நம்பர் வேணாலும் வரலாம், டென்ஸ் டிஜிட்ல 6 மட்டும்தான் வரலாம். ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி, யூனிட் டிஜிட் 10 பாசிபிலிட்டி. ஸோ மொத்தம் 10. ஸோ 10 × 10 = 20, டோட்டல் 20 தான் வந்து இதுக்கு வந்து ஆன்சர். ஸோ எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம், ஆன்சர் 20. கடைசி கேள்வி மறுபடியும் வந்து ஒரு மிரர் இமேஜ் கேள்வி கேட்டிருக்காங்க. எஸ்இஏ இந்த எழுத்துக்களை வந்து ஒரு கண்ணாடியில் காமிச்சா எந்த மாதிரி வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னாகும் அப்படின்னா, இடது பக்கம் உள்ளது வலது பக்கம் வந்து வரும். ஸோ ஏ வரும், அண்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சிமெட்ரிக் இமேஜ், அதாவது நீங்கள் ஏ வந்து நீங்கள் கண்ணாடியில் காமிச்சாலும் அது வந்து ஏவாக தான் விழுகும், பட் இடது பக்கம் உள்ளது வந்து வலது பக்கம் வந்துடும். ஸோ ஏ வந்துடும். அண்ட் இ வந்து என்னாகும், ஏ வந்து இப்படி வரும், இதுதான் மிரர் இமேஜ். அப்புறம் வந்து எஸ். ஸோ ஏஇ, இப்போ இதை வச்சே வந்து நம்ம ஆன்சரை கொண்டு வந்துடலாம், ஆன்சர் சாய்ஸ் 2. அதுதான் வந்து இந்த கேள்விக்கு உண்டான பதில், சரிங்களா?
சோ இதோட இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் கேள்விகள்லாம் வந்து முடிஞ்சது. இப்போ நான் சால்வ் பண்ண க்வெஸ்சன்ஸ் அதில் உள்ள மெத்தட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வில் பி வெரி ஹாப்பி டு ஆன்சர் டு யுவர் க்வெஸ்சன்ஸ். ஃபார் மோர் வீடியோஸ் ஆன் ஜாப் அலர்ட்ஸ், ஆப்டிடியூட், ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ், ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் லேர்னிங் அபவுட். ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.